நேற்றுலேருந்து என்னை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாலெலாம். நேற்று வந்து எனக்கு முந்தா நாள் எனக்கு பெரியார் விருது கிடச்சிது. நான் பெரியார் திடலுக்கு போய் நான் பேச்ச ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, பெரியாரை கடவுளாக வணங்கி என் பேச்சை துவங்குகிறேன். எங்கே பேசுகிறேன்னா பெரியார் திடலில் போய் பேசுகிறேன். பிள்ளையாரை செருப்பால் அடித்த பெரியாரை நான் செருப்பால் அடிப்பேன். அடுத்த சென்டென்ஸ் நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நான் சொல்கிறேன், இப்படி ஒருத்தர் சொன்னால் கூட இது ஒருத்தருடைய கருத்து. பிள்ளையாரை செருப்பால் அடிக்கலாங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தால், அவரை நான் செருப்பால் அடிப்பேங்கிறது என்னுடைய கருத்துன்னு பேசுகிறேன். இங்கே என்னென்னா, அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யணுமே தவிர உடனே ஒரு பெரிய போராட்டம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து பொதுவாக தான் பேசுகிறேன். நான் வந்து யாரையும் இது சரியாது தப்புலாம் நான் பேசவே இல்லை. ஆனால் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா என்ன சோஷியல் மீடியாவில் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக இந்த மாதிரியான படங்களுக்கு இந்த விமர்சனமே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நல்ல பிரச்சனைக்கு தீர்வு ஒரு திரைப்படத்தின் மூலமாக கிடைக்குதுன்னா அது பாராட்டுக்குரிய விஷயம்.